வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன், இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனாதனின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வாராகியம்மன் வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பஞ்சமி திதி வருதுங்க. அந்த பஞ்சமி திதி 2 நாட்களாக வருது. வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. வளர்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 இலைகளை வைத்து நீங்கள் வாராகியம்மனுக்கு வழிபாடு செய்துட்டு நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னு வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்களை அள்ளி கொடுப்பதில் வாராகியம்மனை தவிர வேறு எந்த ஒரு தெய்வமும் கிடையாதுங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த தேதி என்ன, அந்த நேரம் என்ன, அதாவது பஞ்சமி திதி எந்த நாளில் தொடங்குது, எந்த நேரத்தில் முடியுது, அந்த திதி தொடங்குகிற தேதியும் முடிகிற தேதியும் என்னென்ன, பரிகாரம் எந்த நேரத்தில் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நாட்களில் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற போடக்கூடிய பரிகாரங்கள்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த நாட்களில் அந்த பரிகாரங்களை செய்து பலனை பெற முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வளர்பிறையில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இரட்டிப்பு பலனை கொடுக்குங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி. இந்த நாள் வாராகியம்மனுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுதுங்க. உங்களுடைய வீட்டில் வாராகி தேவியை நினைத்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த பூஜையை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவுக்கு அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் கேட்ட வரங்கள், நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்குவதில் வாராகி அன்னைக்கு ஈடு இணையான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தம் அப்படின்றது மிக மிக அவசியங்க. மனதும் சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய வீடும் சுத்தமாக இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும். பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாலோட திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு சிவப்பரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. வாராகி தேவியோட திருவுருவப்படமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்றவங்க ஒரு மஞ்சளில் இந்த வாராகி அம்மனை பிடிங்க. நம்ம எப்படி விநாயகரை பிடித்து விநாயகராக பாவித்து அந்த மஞ்சளை வணங்குவோமோ அந்த மாதிரி மஞ்சளில் வாராகி அம்மனை பிடித்து வாராகி தேவியாகவே பாவித்து இந்த பூஜையை செய்யுங்க. இந்த பூஜையை இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் பலன் உண்டுங்க. இந்த பூஜைக்கு மிக மிக அவசியமான பொருட்கள் 5 இலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இலைகள் என்னென்ன அப்படின்னா வேப்பிலை, துளசி, மருதாணி, வில்வ இலை, வெட்டிவேர். இந்த 5 பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நீங்கள் முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சாயந்தரம்தான் நம்ம இந்த பூஜை பண்ண போகிறோம். எப்பயுமே வாராகி அம்மனுக்கு மாலை நேரத்தில் தான் பூஜை செய்யணும். அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 5 பொருட்களையும் ஒரு தாம்பாளத்தட்டில் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 இலைகளும் வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க. வாராகி அம்மன் மனம் குளிர்ந்து உங்கள் வீடு தேடி வருவதற்கு இந்த 5 இலைகள் போதுங்க. பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிட்டீங்க. தீபத்திற்கு முன்பாக வாராகி அம்மனை மனதார நினைத்து அங்கே அமர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை உச்சரிக்கணும். ஓம் நமோ பகவதி ரீம் ஹ்ரீம் ஜம் க்ளம் மகா வராகமுகி தாயே நமோ நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது தாம்பூலத்தட்டில் வைத்திருக்கும் அந்த இலைகள் எல்லாம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யணும். வாராகி அம்மனுக்கு அதை எடுத்து எடுத்து அர்ச்சனை செய்யணும். நீங்கள் மஞ்சளில் பிடித்து வைத்திருக்கும் வாராகி அம்மனுக்கு இந்த இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். உங்களுடைய வீட்டில் இல்லைனா அம்மன் திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவப்படத்துக்கும் இந்த இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இல்லை நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விக்கிரகத்துக்கும் இந்த பஞ்சமி திதியில், அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதியில் இந்த இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனையை செய்துட்டு நெய்வேத்தியமாக அம்மனுக்கு பிடித்த பொருட்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்ன பொருட்கள், மாதுளை பழம் பிடிக்கும், அதே மாதிரி கிழங்கு வகைகள் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எந்த கிழங்குனாலும் வைக்கலாம். ஆனால் ரொம்ப பிடித்த கிழங்கு அப்படின்னா சர்க்கரைவள்ளி கிழங்குங்க.
அது மாதிரி இந்த அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வைக்கலாம். இப்போ இல்லை உங்ககிட்ட அதெல்லாம் வாங்கலை அப்படின்னாலும் குழப்பமே இல்லைங்க. உங்ககிட்ட ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை வைங்க. பேரிச்சம்பழம் இருந்ததுன்னா வைங்க, இல்லை முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது அப்படின்னா கூட அதை கூட நெய்வேத்தியமாக வைங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்து வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லதுங்க. ஒரு பொங்கலோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த கிழங்கு வகைகள்லேயோ இல்லை மாதுளை பழங்கள்லேயோ ஏதாவது ஒரு பழம் வைத்தா கூட போதுங்க. பாராகியம்மன் உங்களை தேடி ஓடி வந்துடுவாங்க. கடைசியாக தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடை நிறைவு செய்துக்கோங்க. ஒரு 10 நிமிடம் பூஜை அறையிலேயே அமர்ந்து வாராகி தேவியை நினைத்து மனமார தியானம் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் அம்பாளிடம் சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன் அடுத்த சில நாட்கள்லேயே கிடைக்குங்க. வாராகி அம்மன் பூஜையை எப்பயுமே சாயந்தரம் தான் செய்யணும், அதாவது மாலை நேரத்தில் தான் செய்யணும். மாலை நேரம் 6 மணிக்கு மேலே செய்யலாம், 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்யுங்க. இந்த மாதிரி இந்த டயத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த வளர்விரை பஞ்சமி 2 நாட்களாக வருது, அதனால் நீங்கள் எப்போ செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அதுக்கான பதிலையும் நானே சொல்லிடுறேங்க. மார்ச் மாதம் வளர்பிறை பஞ்சமி தேதி 25/3/23 சனிக்கிழமை இரவு 8-6 மணிக்கு தாங்க தொடங்குது. அதே மாதிரி முழுவதும் எப்போ இருக்குது அப்படின்னா மறுநாள் 26/3/2023 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:18 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம சாயந்தரம் தான் இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னா 8 மணிக்கு சனிக்கிழமை 8-6 தொடங்குது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா, அந்த 9 மணிக்குள்ளே உங்களால் செய்ய முடியும் இந்த பூஜையை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை செய்துடுங்க. உங்களால் அந்த டயத்தில் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிலேருந்து 8:18 வரைக்கும் நீங்கள் செய்யலாங்க. 8:18 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குது, அப்போ இந்த பூஜையை நீங்கள் செய்துக்கலாம். ஆனால் முதல் நாள் செய்கிறவங்க அந்த குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா, சனிக்கிழமை இரவு 8-6 மணிக்கு தான் தொடங்குது அப்படின்றதுனால அதுக்கு அடுத்து தான் நீங்கள் தொடங்கணும். அதுக்குள்ளேருந்து 9 மணிக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமான்னு பாருங்கள். 9 அப்படின்றது 9:30 கூட நீங்கள் முடிக்கிறதா பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் விரதம் இருக்கிறது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சனிக்கிழமை தொடங்குகிற அந்த பஞ்சமி தேதி தொடங்குறதுலேருந்து பஞ்சமி தேதி முடிகிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் நினைப்பீங்க, நான் சனிக்கிழமையே இந்த பூஜையை செய்துடுறேன், இந்த வழிபாடை செய்து முடிச்சிடுறேன், அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னாலோ முதல் நாளோ இல்லை மறுநாளோ எப்போனாலும் வளர்பிறை பஞ்சமி தேதியில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த பஞ்சமி தேதி இருக்கிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை கடைபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்க, எனக்கு இந்த இலைகள்லாம் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குது. வாராகி அம்மனை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்க, தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, வளர்விரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, இந்த 2 பஞ்சமி திதியிலையும் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. கோவிலுக்கு போங்க, கோவிலில் தேங்காயை உடைத்து தேங்காயில் நல்லெண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றி தீபம் போடுவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அதை எல்லாமே சரி செய்துடுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக துயரமான கஷ்டங்களும் சரி எதிர்ப்புகளுக்கு கூட தீர்வை தேடித்தரும் இந்த வாராகி அம்மன் வழிபாடு. அதே மாதிரி வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் விரலி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, திருமண தடையின் விலகும். அதே மாதிரி வாராகி அம்மனை 16 முறை பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க. அதுவும் பஞ்சமி திதியில் நீங்கள் 16 முறை பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா கூட வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் கும்பிடாமல் மட்டும் இருக்காதிங்க. உங்களால் முடிந்த ஏதாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதோ இல்லை கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதோ ஏதாவது ஒன்று பஞ்சமி திதியில் கண்டிப்பாக செய்யுங்க. வாராகி அம்மன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துடுவாங்க. நீங்கள் வேண்டிய வரங்களை கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் கண்டிப்பாக வணங்கி வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய வருங்க.
நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐந்து இலைகளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த ஐந்து இலைகள் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க, நான் இன்னும் ரெண்டு பரிகாரம் சொல்லியிருந்தேன், அந்த பரிகாரங்கள்ல எந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாய்மை, திருச்சிற்றம்பலம்.